இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பரான ஒரு பிரியாணி ஷாப் தான். எஸ், பீஃப் பிரியாணி அன்லிமிடெட். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கோடம்பாக்கம் ஹை ரோட்டில் நம்ம வள்ளுவர் கூட்டம் சிக்னல்லேருந்து கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா இருக்கிறது தான் ஆதியா பிரியாணி ஷாப். இந்த ஆதியா பிரியாணி ஷாப்பில் அன்லிமிடெட்டில் உங்களுக்கு 70 ரூபாய்க்கு பீஃப் பிரியாணி தராங்க. அதை பற்றின ஒரு வீடியோவை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, இந்த பிரியாணி ஷாப்பில் பிரியாணியை டேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபுட்டிஸ் கிட்ட கருத்தையும் கேட்டுட்டு ஓனர்கிட்டையும் பேசலாம். இந்த வள்ளுவர் கோட்டத்தில் இருக்கிற ஆதியா பிரியாணி முன்னாடி தான் நான் இருக்கேன். இன்னொரு ஃபுட்டி சாப்பிட்டுட்டு இருக்காரு, அவர்கிட்ட நம்ம கேட்போம். சொல்லுங்கண்ணே, இந்த பிரியாணி ஷாப் இதை பற்றி நீங்கள்? நான் இப்போ ஃபஸ்ட் டைம் இந்த கடைக்கு வரேன். டெய்லியும் இப்போ போயிட்டு வரும்போது செம்ம கூட்டமாக இருக்கும் சார். எப்படி சொல்லிட்டு சாப்பிட்டு பார்க்கலாம்னு சொல்லி தான் வாங்கி சாப்பிட்டேன். நல்லா இருக்குது, ரெண்டுமே கறி சாப்பாடு எல்லாமே சூப்பராக இருக்குது. அதுவும் 7 ரூபாய்க்கு உள்ள சாப்பாடு அதிகம் தான், குவான்டிட்டி உங்களுக்கு அதிகமாக தான் இருக்குது. நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்கீங்க? வர்த்தகரி பிரியாணி. ஓகே, நல்லா இருக்குது, ரெண்டுமே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக, தேங்க்யூ. ஓகே விவாஸ், ஆதியா பிரியாணியில் இன்னொரு ஃபுட்டி நம்ம கூட இருக்காரு, அவர்கிட்ட கேட்கலாம். சொல்லுங்கள், நீங்கள் இந்த ஆதியா பிரியாணியை பற்றி என்ன சொல்ல வரீங்க? ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லா இடத்துலையும் வந்து இந்த ப்ரைஸ்லாம் கொடுக்க முடியாது. 70 ரூபாய்க்கு நம்ம சாப்பிட முடியாத அளவுக்கு அதிகமாகவே கொடுக்குறாங்க. நான் எப்போ இந்த பக்கம் வந்தாலும் கீரை சாப்பிட்டுப்பேன். நான் கோட்டுப்புறத்தில் இருக்கேன், சரி, நான் டிரைவர் வேலை செய்கிறேன். எப்போ இந்த பக்கம் வந்தாலும் நான் இது ரெகுலராக வந்து சாப்பிட்டுப்பேன். சரி, ரொம்ப நல்லாயிருக்கும், தாராளமாக நல்லா சாப்பிட்லாம். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ. இந்த வள்ளுவர் கோட்டம் ஆதியா பிரியாணியில் சாப்பிட்ட ஒரு ஃபுட்டி நம்ம கூடவே இருக்காரு, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கள் ஜி, இங்கே பிரியாணி வேறு லெவல்ண்ணா. அது ரேட்டும் கரெக்டான மீடியமான ரேட்டு, அன்லிமிட்டெட் சாப்பாடு, வேறு லெவலில் இருக்கும். பார்த்தீங்களா கூட்டத்தை, வேறு லெவல். ஓகே விவாஸ், பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பிரியாணி வாங்கினதுக்கப்புறம் பிரியாணி எவ்வளோ குவான்டிட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த ஷாப்பில் அந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு எதுவுமே இல்லை. கம்மியாக இருந்தாலும் நீங்கள் திரும்ப போய் வாங்கிக்கலாம். ஏன்னா இங்கே கொடுக்கறது பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் பிரியாணி. பிரியாணி பார்த்தீங்கன்னா ரைஸ் சூப்பராகவே இருக்குது, இங்கெல்லாம் ரொம்பவே சூடாக இருக்கு. சரி வா, நீங்கள் வா. சூடான பிரியாணி. பாசுமதி ரைஸ் பிரியாணிங்க, நல்ல குவான்டிட்டி இருக்கு. மெயினாக பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் 70 ருபீஸ். பார்த்தீங்கன்னா இத்தனை பீசஸ் இருக்கு, அதிகமான மசாலாவும் இல்லை, கரெக்டாக இருக்கு. ஓகே விவாஸ், இந்த அதியா பிரியாணியோட ஓனர் நம்ம கூடவே இருக்காரு, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கண்ணே, இந்த அதியா பிரியாணி எத்தனை வருஷமா இருக்கு? அண்ணா, என் பேர் ரூபன். கடை வந்து ஒரு 5 வருஷமா இருக்குண்ணே. இப்போ நம்ம கடையிலன்னு பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் 70 ரூபீஸ், ஒரு ஆள் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம், 70 ரூபாய்க்கு. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா லிமிட்டெடு, இந்த ரேட்டுக்கு இவ்வளோ தான் சாப்பாடு அப்படின்ற மாதிரி தான் கொடுக்குறாங்க.
இதில் வந்து சென்னைக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாள் நான். சாப்பாடு ஒருவேளை சாப்பாடு கூட வழி இல்லாமல் இருந்துதான். இன்றைக்கி வந்து கேட்டிங்கன்னா அன்னைக்கு என்ன மாதிரி யாரும் இந்த மெட்ராஸில் கஷ்டப்படக்கூடாது. நம்ம கடை இதுதான், இங்கே போனால் வயிறார சாப்பிட்லாம். ஓகே, இந்த கடையோட டைமிங் எப்போ? கடையோட டைம் வந்து 12 to 4 இருந்துச்சு ஃபஸ்ட்டு. 12 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ நிறைய பேர் வந்து ரொம்ப தூரத்துலேருந்துலாம் வராங்க. இப்போ அவங்களுக்காண்டி என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா 12 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் எப்போவுமே சாப்பாடு இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகே ஓகே, அடுத்து ரெடி ஆகிட்டு கொடுத்துக்கிட்டே இருப்போம். வரவங்க வந்து யாரும் இல்லைன்னு போகக்கூடாது நம்ம கடைக்கு. சூப்பர். தவாக்கறி வந்து 50 ரூபாண்ணே. ஓகே, மற்ற இடத்துல எடை போட்டு கொடுக்குற மாதிரிலாம் கொடுக்க மாட்டோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுங்க அப்படின்ற மாவு திருப்தியான அளவுக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய கான்செப்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்றே ஒன்று தான். சாப்பாடுக்கே ரொம்ப கஷ்டப்படுறவங்களாம் நிறைய பேர். யாருமே வந்து பசி அதாவது வந்து சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறான் பார்த்தீங்களா, அதனுடைய அதான் நான் அந்த மாதிரி இருந்தேன். அந்த வழி எனக்கு மட்டும்தான் தெரியும். அதனாலேயே வந்து இப்போ நம்ம கடைன்னு பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் 70 ரூபா. எல்லோரும் கேட்குறாங்க இது கட்டுப்படி ஆகுதா கட்டுப்படி ஆகுதா அப்படின்னு. நான் ஒரு இடத்துல இன்றைக்கி வேலைக்கு போனால் எனக்கு 1000 ரூபா சம்பளம். அந்த 1000 ரூபா எனக்கு இங்கே கிடச்சா போதும். இங்கே 10 பேர் வேலை பார்க்குறாங்க. இப்போ நம்மளால் நிறைய பேர் ஒரு கண்டிப்பாக ஒரு யூஸ் அவ்வளோதான். அவ்வளோதான், சூப்பர், தேங்க்ஸ். ஓகே வியூவர்ஸ், என்னால் இங்கே பார்க்க முடிஞ்சது வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற அண்டாவில் இங்கே சாப்பிட்றவங்களுக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா பார்சல் கொண்டு போகிறவங்களுக்கும் பிரியாணி போயிட்டே இருக்கு. நிறைய பேர் வந்து விரும்பி சாப்பிட்டு போகிறாங்க. நீங்களும் இந்த வள்ளுவர் கோட்டம் சைடு வரும்பொழுது மறக்காமல் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகே வியூவர்ஸ், இந்த ஆதியா பிரியாணியில் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஃபுட்டிஸ்கிட்டையும் கேட்டோம், ஓனர்கிட்டையும் கேட்டோம். என்னோடய தனிப்பட்ட விருப்பம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சூப்பராக இருக்குது பிரியாணி. நீங்களும் இந்த வள்ளுவர் கோட்டம் வரும்போது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.